சுற்றுச்சூழலை பாதுகாக்க நிலங்களை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் நகரில் நடைபெற்ற தேசிய வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் நேற்று உரையாற்றிய பிரதமர் நாம் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் எனவும் இதனால் நாட்டின் எண்பது சதவிகித விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் இயற்கை வேளாண்மையால் விவசாயிகளின் நிலை சிறப்பாக இருக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார் வேளாண்மையை ஆய்வுக்கூடத்தில் இருந்து வெளியே கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இயற்கை ஆய்வகத்திற்கு வேளாண்மையை கொண்டு வருவதும் அறிவியல் பூர்வமானதுதான் என்று தெரிவித்தார் இன்றைய நவீன உலகம் மீண்டும் அடிப்படைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக கூறிய அவர் அடிப்படை என்பது இயற்கை வேளாண்மைதான் என்று தெரிவித்தார் இயற்கை வேளாண்மை இந்தியாவுடன் தொடர்புடையது என்று கூறிய அவர் பண்டைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவசாயத்தை நவீன யுகத்திற்கு பொருத்தமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நமக்கு மிகவும் முக்கியமானது என்று கூறிய அவர் நமது தேவைகளுக்கும் புதிய சவால்களுக்கு ஏற்ற வகையில் இயற்கை வேளாண்மையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் விதைகளில் இருந்து சந்தை வரை விவசாயிகளின் வருமானத்தை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்திக் கொடுத்தது தற்போதைய அரசுதான் என்று அவர் குறிப்பிட்டார் பசுமை புரட்சியில் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் முக்கிய பங்கு வகித்தது உண்மைதான் என்ற போதிலும் இதற்கு மாற்றாக இயற்கை வேளாண்மையை மேற்கொண்டால் அது மண்ணின் வளத்தை பெருக்கி சாகுபடியை அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் हमें अपनी खेती को केमिस्ट्री की लैब से निकालकर नेचर यानी प्रकृति की प्रयोगशाला से जोड़ना ही होगा जब मैं प्रकृति की प्रयोगशाला की बात करता हूं तो ये पूरी तरह से विज्ञान आधारित ही है ये कैसे होता है इसके बारे में अभी आचार्य देवव्रत जी ने विस्तार से बताया भी है हमने एक छोटी सी फिल्म में भी देखा है और जैसे उन्होंने कहा उनकी किताब प्राप्त कर करके भी यूट्यूब पर आचार्य देवव्रत जी के नाम से ढूंढेंगे तो उनके भाषण भी मिल जाएंगे उच्च मनाटा उपयोग अमेर अमित शाह விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களுக்கு அதிக விலை பெறும் வகையில் இயற்கை வேளாண் உற்பத்திக்கு சான்று வழங்க மத்திய அரசு ஆய்வகங்களை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார் மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குஜராத் மாநில ஆளுநர் தேவ்ராட் முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினா்